ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலார் எனர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் மோஸ்ட்லி நம்ம சோலாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்ஸாக வந்து மாறிட்டு வருது இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எதையாச்சும் ரன் பண்ணணும் அப்படின்னா பெட்ரோல் யூஸ் பண்ணோம், டீசல் யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டர்பைன் யூஸ் பண்ணோம், விண்ட் மில்லு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் நாள் ஆக ஆக பெட்ரோல் டீசல் ரேட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது, எலக்ட்ரிசிட்டி வந்து பத்தாம ஆயிருச்சு, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ மோர் அண்ட் மோர் நம்ம எதில் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சோலார் எனர்ஜியில் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சோலார் எனர்ஜி ஏன் நம்ம டிபெண்ட் பண்ணுறோம்னா, அதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து நம்ம சன் அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு பேனல், சோலார் பேனல் இருந்தாலே போதும், நம்ம ஃப்ரீயாக சன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு இருக்க வேர்ல்டில் உங்கள் ஃபோனில் சார்ஜ் போடுறதுலேருந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு போகணுன்னா கூட எல்லாத்தையுமே நம்ம வந்து எதனால் பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டினால பண்ணலாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜிக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு, சோலார் பேனல்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் போய் நான் இப்போ ஒரு பைக்கில் எடுத்துகிட்டு போகிறேன், பெட்ரோல் போடுறேன், கிட்டத்தட்ட 95 ருபீஸ் கிட்ட ரேட் வந்துருச்சு. அவ்வளோ ரேட் போட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர், வெயில் கொளுத்துது, வீட்டில் இருக்க முடியல, ஏசி போடுற மாதிரி இருக்குது, ஃபேன் போடுற மாதிரி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா எகிருது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏன் சோலாருக்கு அடாப்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தாட் வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு போயிட்டு பேனல் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வீடை ஃபுல்லாக சோலாரில் ரன் பண்ணணும், உங்கள் வெஹிக்கிளை ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. லேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா செலவாகும். ஸோ ஒரே ஐடியா நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. எப்படி ஒரு எஃபிஷியண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளான் போட்டு நான் எனக்கு பண்ண போகிறேன். ஸோ அதையே அப்படியே எதுக்கு வீடியோ அடுத்து போடலாமே அப்படின்ற மாதிரி தான் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இனிமேல் நம்மளோட ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகிறோம். அப்படி இல்லாமல் நான் இதுக்கு பாற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் என்ன ஆகும், இன்னும் ஒரு 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ பெட்ரோல்லாம் இருக்குமானே தெரியாது. ஏன்னா நம்ம தோண்டி தான் எடுக்கிறோம், அதெல்லாம் இருக்குமானே தெரியாது. அப்போது ரொம்பவும் காஸ்ட் அதிகமாக இருக்கலாம். இல்லாட்டி ஒரே ஐடியா போயிட்டு உங்ககிட்ட 2 லட்சம் கொடு, அப்போ தான் நான் உனக்கு சோலார் பேனல் போட்டு தருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ பணமும் நம்மக்கிட்ட இருக்காது. அதனால நம்ம எதிர்காலத்தை யோசிச்சு நம்ம இப்போ இருந்தே அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக ஒரு நல்ல லைஃப் ரன் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் திங்க் பண்ணி மந்த்லி ஆவரேஜாக ஒரு 3000 நான் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தேன். அதாவது ஒரு 3000 செலவு பண்ணி மந்த்லி மந்த்லி ஒரு சின்ன சின்ன பேனல்ஸ் வாங்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்வெர்டர் வாங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேட்டரி வாங்கலாம், இந்த மாதிரிலாம் கேல்குலேட் பண்ணி ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுபடி தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சோலார் பேனல் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு சோலார் பேனல் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடாப்டர் வாங்கியிருந்தேன் அதுலேருந்து எனர்ஜி எடுக்க, இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 3000 சம்திங் ஆச்சு. எக்ஸாக்ட் பில் ஞாபகம் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, நம்ம போயிட்டு அதோட அன்பாக்சிங் அண்ட் அது பேனல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சோலார் பேனல் தான் நான் வாங்கியிருந்தேன், லூம் சோலார் கம்பெனியில் மோனோ அப்படின்ற அந்த டைப்பில் பிஇஆர்சி பிவி மாடியூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வாட் பேனல். இதோட ப்ராடக்ட் நேம், மாடல் நம்பர், இதோட வெயிட்டு, ரேட் எல்லாமே போட்டிருக்கு. எம்ஆர்பி 4500 போட்டிருக்கு, பட் நான் வாங்கினது 2000 சம்திங் தான். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அண்டு 25 இயர்ஸ் வாரண்டியோடு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம மினிமமாக இந்த சைஸ் பேனல் வாங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சமாச்சு யூஸ் ஆகும். ஸோ பேனல் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது, மேலே சம் கியூஆர் கோட் இருக்குது, அதுக்கப்புறம் கம்பெனி பேர் இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா பேனல் இவ்வளோ தான். இது வந்து ஒரு 50 வாட் பேனல். ஸோ இதோட பேக் சைடு தான் நமக்கு இந்த கனெக்டிங் ஒயர்ஸ் அது எல்லாமே இருக்கும், அதை பார்ப்போம். பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் அவங்க பிராண்டு, இதில் மேக்ஸிமம் என்னென்ன அவுட் புட் வரும், அந்த வோல்டேஜ், கரண்ட், அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சாக்கெட், இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வழியாக தான் நம்ம கரண்ட் எடுக்க போகிறோம்.
அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. பேனல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் கிடைக்கும், ஜஸ்ட் ஒரு பேனலை அண்டு வயர்ஸ் எதுவுமே கிடையாது, இவ்வளோதான். வெறும் பேனலை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அடாப்டர் இது ஒன்று வாங்கியிருந்தேன், கன்வெர்ட்டர் மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டை நம்ம பேட்டரியில் ஏற்றிக்கிறதுக்கு இல்லை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறக்காக யூஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்க பாசிட்டிவ் மைனஸை நம்ம சோலார் பேனல்லேருந்து ஒரு வயர் எடுத்து இதில் போட்டுடலாம், அதுக்கப்புறம் இதுலேருந்து வயர் எடுத்து நம்ம பேட்டரியில் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா டைரெக்டாக இங்கேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் பேட்டரி இல்லாட்டினாலும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சார்ஜ் பண்ணணுன்னா டைரெக்டாக பேனலை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம், காரில் கொண்டு போகலாம், அந்த மாதிரி நீங்கள் போர்ட்டபுளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட மற்ற டீட்டெயில்ஸை நம்ம தியரி கண்டென்ட்டாக பார்ப்போம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம புதுசாக இப்போ தான் ஒரு பேனல் வாங்க போகிறோம், நம்ம பண்ண போகிறோம், அப்படி இல்லாட்டினா நம்ம ஆள் வச்சு தான் போட போகிறோம். என்ன தான் இருந்தாலும் அதோட ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ நீங்களே பண்ணுறதுனா அதோட ஒர்க்கிங் தெரிஞ்சால் நீங்களே பண்ணிப்பீங்க. தனியாக என்ன சொல்கிறது, யாருக்கும் போய் எந்த காசும் நீங்கள் கட்ட தேவையில்லை. இன்கேஸ் ஒரு ஆளை வச்சு நீங்கள் போடுறீங்கனாலுமே அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, சில சமயம் ஏமாத்திடலாம், இல்லாட்டி அதிக காசு வாங்கிடலாம். ஸோ ஜென்ரலாக ஒர்க்கிங் எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே யூஸ் ஆகும். இப்போது கரண்ட்டெல்லாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா யூனிட்டில் தான் கணக்கெடுக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இத்தனை யூனிட் ஓடினா இவ்வளோ பில்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக யூனிட் ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ 100 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ நீ கட்டணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம எதில் அளக்குறோம் அப்படின்னா யூனிட் அப்படின்றத வச்சு நம்ம அளக்குறோம். இந்த யூனிட் எப்படி வருது அப்படின்னா 1000 watts அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 watts அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா R1 kilowatt அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கரண்ட், அதாவது அந்த அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தண்ணியை சொல்லுவோம்ல, 1 liter கொண்டு வாப்பா, 2 liter கொண்டு வா, இல்லாட்டி நீங்கள் அரிசி வாங்குனீங்கன்னா 1 kilo கொண்டு வா, 2 kilo கொண்டு வா அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கரண்ட்ல யூனிட்டுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 watts அப்படி இல்லாட்டினா 1 kilowatt, இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இது 1 hour ரன் ஆச்சு அப்படின்னா அதை தான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன கால்குலேஷன் தெரிஞ்சாதான் மற்ற எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பேசிக்காக ஓடும், யார் வீடாக இருந்தாலும் லைட்டு ஓடும், கண்டிப்பாக லைட் ஓடுமா, ஒரு லைட் வந்து 1 hour ஓடணும் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமமாக இப்போலாம் 10 watt இருந்து 50 watt வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப பெரிய டிசைனாக நீங்கள் போடுவீங்க அப்படின்னா ஒரு 50-100 watt வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு நிலவரத்தில் ஒரு 50 wattலேயே ரன் ஆகிற ஃபேன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் டிவி எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல 32-inch டிவி அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 100 watt அந்த மாதிரிலாம் ஓடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு லைட் ஓட இவ்வளோ இது வாட் செலவாகுது, ஒரு ஃபேன் ஓட இவ்வளோ வாட் கரண்ட் செலவாகுது, ஒரு டிவி ஓட இவ்வளோ வாட் கரண்ட் செலவாகுது. ஸோ மொத்தமாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி எக்கச்சக்க எலக்ட்ரானிக் ஐட்டம் ஓடும். இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 watt ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு மெயின் பாக்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த கரண்ட் பார்க்குற மெயின் பாக்ஸ், ஒரு டிஜிட்டல் மீட்டரோட அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1000 watt நம்ம வீட்டில் எல்லா பொருளும் சேர்ந்து ஓட வச்சிருச்சு அப்படின்னா அங்கே +1 unit ஆட் ஆகிட்டு போகும். அப்புறம் மறுபடியும் எல்லாம் ஓடி இன்னொரு யூனிட் வந்துச்சுன்னா +1 unit. இந்த மாதிரி தான் நமக்கு கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக ஆட் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம வந்து ரஃபாக ஒரு கால்குலேஷன் பண்ணணும், நம்ம வீட்டில் என்னென்னலாம் பொருள் இருக்குது, ஆவரேஜாக நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட்டு செலவாகுது அப்படின்னு நம்ம ரஃப் கால்குலேஷன் பண்ணலாம். ரஃப் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்து என்னென்னும் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் பல்ப் இருக்குது, அதுக்கு எவ்வளோ கரண்ட் செலவாகுது, எத்தனை ஃபேன் ஓடுது, எத்தனை லைட்டு, எத்தனை டிவி, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சுத்து, இல்லை நான் கொஞ்சம் சோம்பேறி இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கரண்ட்டு பில்லு கட்டுவீங்க தெரியுமா, கரண்ட்டு பில்லு கட்டும்போது அந்த அட்டையிலையோ இல்லை அந்த ஸ்லிப்லேயோ அதுலேயோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பில்லு கட்டுறீங்கன்ட்டு, அந்த பில்லுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 300 unit உங்கள் வீட்டுக்கு ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ உங்களுக்கு தெரியும் மொதல் 100 யூனிட் ஃப்ரீ அடுத்து 200 யூனிட் கன்சியூம் ஆகுது பட் ஜெனரலா 300 யூனிட் வந்து உங்க வீட்டுக்கு கரண்ட் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை செலவாகுது அப்படின்ற மாதிரி அந்த கணக்கை நீங்க எதுல பாத்துக்கலாம் அப்படின்னா நீங்க இபி பில் பே பண்ணுவீங்களா அந்த ஸ்லிப்ல பாத்துக்கலாம் இல்லாட்டி அந்த அட்டையில பாத்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ செலவாகுது கரண்ட் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இப்போ நான் சோலார் போடணும் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டாதான் யூஸ் நிறைய வாங்கி அது வேஸ்டாகவும் போயிடக்கூடாது கம்மியா வாங்கி என்ன சொல்றது பத்தாமையும் போயிடக்கூடாது ஒன்றும் இல்லை ஒரு ஹோட்டலுக்கே போறீங்க உங்களால ஒரு 4 பரோட்டா தான் சாப்பிட முடியும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க 4 பரோட்டா வாங்கி சாப்பிடுவீங்க ஒரு 10 பரோட்டா வாங்கி நீங்க என்ன பண்ணுவீங்க 4 சாப்பிட்டுட்டு மிச்சம்லாம் வேஸ்ட்டு தூக்கி போட்டு பணம் கட்டிட்டு வருவீங்களா பண்ண முடியாதுல வேஸ்ட்டாக தானே போகும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ தேவை ஒரு 300 யூனிட் தேவை அப்போனா நீங்கள் எக்ஸாக்டாக 300க்கு வாங்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 100 சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு நாள் நம்ம ஃபேன் கொஞ்சம் நேரம் ஓட்டியிருப்போம் ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறது ஃபேன் நிறைய நேரம் ஓட்டியிருப்போம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதனால ஒரு சேஃப்டிக்கு ஒரு 100 இல்லை 150 யூனிட் சேர்த்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோலார் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த யூனிட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்சை மாற்றணும் ஏன்னா மோஸ்ட்லி பேனல் போடும்போது இந்த வாட்ச்ல தான் கணக்கு வச்சுப்பாங்க அதுக்காக சொல்றேன் ஸோ இந்த யூனிட்ல இருந்து நம்ம வாட்ஸை மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யூனிட்டுக்கு வரணும்னாலே 1 மணி நேரம் அதாவது 1000 வாட்ஸ் அப்போனா இங்க பாருங்க ஒரு சிங்கிள் நம்பருக்கு 3 0 அடிஷ்னலா இருக்கு அப்போ இங்க பாத்தீங்கன்னா 300க்கு அப்போ எவ்வளவு வாட்ஸ் ஓடும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க 3 போட்டு 0 0 300,000 வாட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் வாட்ச் படி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு 2 மாசத்துக்கு ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தானே ஈபி பில் எடுப்பாங்க அப்போ இவ்வளோ கரண்ட் ஸ்டோர் ஆகுற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பேட்டரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல் ரெடி பண்ணணும் ஏன்னா அந்த பேனலை வந்து நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்றதுக்கு அண்ட் இதெல்லாம் நீங்க மொத்தமா பண்ணணும்னு இல்லை இதை நீங்க என்னவா பண்ணிடலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம் ஸோ எப்படி டிவைட் பண்ணலாம்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் வீட்டில் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன் குழப்பிக்க வேணாம் உங்கள் வீட்டில் வந்து இப்போ மளிகை ஜாமான் வாங்குறாங்க இப்போ அரிசி மூட்டை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூட்டை எப்படி இருக்கு அதில் 25 கிலோ அரிசி இருக்கும் 25 கிலோ தேவை அதை வாங்கிட்டு வராங்க அம்மா ஒரே நாளில் அந்த 25 கிலோவையும் நீங்கள் போட்டு சமைச்சு சாப்பிட்ருவீங்களா சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 கிலோ இல்லை 3/4 கிலோ இல்லாட்டி ஒரு 500 கிராம் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவீங்க கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மாதம் வரும் அது அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது 1 மாதம் அதுலேயே காலியாயிரும் அதே மாதிரி தான் நமக்கு ஓவராலாக 300 யூனிட் தேவை ஆனால் 300 யூனிட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல் நாளே யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம என்ன பண்ணுவோம் பிரித்து பிரித்து தான் யூஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆவரேஜாக வருது அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 மந்த்ஸ் அதுக்கு எத்தனை டேஸ் ஒரு மந்த்துக்கு ஆவரேஜாக 30 நாள் இருக்கும் அப்போ 60 நாள் வச்சுக்குவோம் ஜென்ரலாக ஸோ 300 யூனிட் ஆவரேஜாக யூஸ் ஆகுது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பட் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ 300 யூனிட் டிவைடட் பை 60 போடுங்க ஏன்னா டிவைடட் பை 60 போட்டோம்னா அது வந்து ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்துரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்றத அது பிரித்து கொடுத்துரும் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ 5 வரும் 360 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கிடைக்கும் ஸோ 1 டேக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து 5 யூனிட் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் சின்ன வீடாக இருந்துச்சு இல்லை நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட செலவாகலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கரண்ட் செலவாகுது அப்படின்றத உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பெரிய வீடு 2-3 ஹாலு அதாவது 2-3 பெட்ரூமு அந்த மாதிரிலாம் வச்சு பெரிய வீடுனா நிறையா செலவாகும் பட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நான் இப்போ சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்போனா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் வர மாதிரி கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சோலார் பேனல் நான் வாங்கணும் ஸோ உங்களுக்கு கணக்கு புரியுதா அப்போது நீங்கள் எப்படி சோலார் பேனல் வாங்கணும்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 யூனிட் கரண்ட்டு தேவைப்படுது அப்போது ஒரு நாளைக்கு 5 யூனிட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சோலார் பேனல் நான் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் வாங்கி நான் மாட்டிட்டேன்னா அந்த பேனல் என்ன பண்ணும் டெய்லி 5 யூனிட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தரும்
அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை வச்சு நான் என்னோட மொத்த வீட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கவர்மெண்ட் கரண்ட்டே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பேனல் என்ன பண்ணுன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் கரண்ட், அதாவது சன்லேருந்து எடுத்து நம்மளுக்கு 5 யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை அந்த நாளைக்கு யூஸ் பண்ணிடுவோம். அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த நாள் காலையிலேருந்து மறுபடியும் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அது மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். நம்ம அதை அடுத்த நாள் யூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட மொத்த கரண்ட் யூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல்லே என்ன சொல்கிறது யூஸ் ஆகிக்கிறோம். நம்ம இபிக்கு பில் கட்டவே தேவையில்லை. இப்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லோரும் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சோலார் பேனல் வாங்கணும்னே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் ஃபினான்ஷியலாக நிறையா பேர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்காது ஃபினான்ஷியலாக. ஸோ இதுதான் ரெண்டு ப்ராப்ளம். ரெண்டு ப்ராப்ளமும் இல்லை, மெயின் ப்ராப்ளமே இது மட்டும்தான். மணி மட்டும்தான் நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஏன்னா மணி இருந்துச்சுன்னா அவன் ஆட்டுக்கு எல்லாரும் சோலார் பேனல், காரு, இது, வீடுன்னு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ மணி தான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். 5 யூனிட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு நிறையா பேனல் வச்சு ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து தனியாக ஒரு கணக்கு பார்க்கறது, இதை தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலையே காசு கம்மியாக போட்டு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோவ்ளோ பேனல் வாங்கலாம் அப்படின்னா, சம் 2000 ருபீஸ்க்கு பேனல் வாங்கலாம். சம் 2000 சம்திங், ஒரு 2000 or 2500 அந்த ரேஞ்சுக்கு மினிமமாக நீங்கள் வந்து சோலார் பேனல் வாங்கலாம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஒரு பேனல் வாங்கினேன். அடிஷ்னலாக ஒரு கண்ட்ரோலர் வாங்கினேன். நான் காமிச்சல அன்பாக்சிங்கில் ரெண்டும் சேர்த்து 3000 சம்திங் வந்துச்சு. ஸோ கண்ட்ரோலர் கூட நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினா போதும், அடுத்து நீங்கள் பேனல் மட்டுமே வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நான் வாங்கின பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பேனல் அப்படின்னா 50 வாட் பேனல். ஸோ 50 வாட் பேனல் இதுதான் ரேட்டு கம்மி. சரி புதுசாக ஒரு இது பண்ணுறோம் அதனால ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் சின்னதாகவே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வாட் பேனல் நான் வாங்கிக்கிட்டேன். ஒரு 50 வாட் பேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆவரேஜாக 200 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும். ஒரு 50 வாட்ஸ் பேனல் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், 200 வாட்ஸ் கிடைக்கும். பட் அது எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு தான். ஸோ ஒரு 50 வாட் பேனலில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வேணும்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? ஸோ நம்மளுக்கு வந்து 1000 சேர்ந்தால் தான் ஒரு யூனிட். ஆனால் நம்மளுக்கு 200 தான் கிடைக்குது. ஸோ இதை 1000 or 200 டிவைட் பண்ணோம்னா 5 டேஸ் ஆகும். ஸோ ஒரு 50 வாட் பேனலை உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிட் கரண்ட் வர 5 நாள் ஆகும், 5 டேஸ் ஆகும். இதுதான் எஸ்டிமேஷன். நான் 5 நாள் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வேணும் அப்படின்னா, அந்த மாதிரி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேனல் வாங்கணும், அட்லீஸ்ட் 250 வாட் பேனல் வாங்கணும். 250 வாட் பேனல் வாங்கினீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், 1 டேக்கு 1 யூனிட்டை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி என்ன ஆகும், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2000 சம்திங் செலவு பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10000 சம்திங் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இனிஷியலாக 10000 அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம், இல்லை 2000 சின்ன சின்னதாக நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கலாம். நான் வந்து இந்த ஐடியாவில் இருக்கலாம், இந்த ஐடியாவில் இருக்கேன். மாதம் வந்து ஒரு 2000 to 300 பட்ஜெட். ஸோ மாதம் மாதம் ஒரு சின்ன சின்ன பேனல் வாங்கி ஜாயின் பண்ணிட்டே போகலாம். அப்போ என்ன ஆகுனா முதல் மாதம் நான் அந்த பேனல் மாட்டும் போது என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாளில் ஒரு யூனிட் வரும். ரெண்டாவது மாதம் இன்னொரு பேனல் வாங்கிடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகுனா 50 + 50 100 வாட் வந்துடும். அப்போ என்ன ஆகுனா 2.5 நாளில் 2.5 டேஸ்லேயே ஒரு யூனிட் கரண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 10 மாதம் மாதத்துக்கு ஒரு 2000 or 2500 நான் இன்வெஸ்ட் பண்ணி 10 பேனல் வாங்கினேன் அப்படின்னா 10வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட் பேனல் 10 இருக்கும் என்கிட்ட. அப்போனா மொத்தம் ஓவரால் அதை கனெக்ட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், ஓகே 500 வாட் கிடைக்கும். ஸோ 500 வாட் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 டேக்கு எத்தனை யூனிட் வரும்னு கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதோட ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அதாவது எந்த மாதிரி எக்ஸாம்பிள்னா என்கிட்ட வந்து பணம் ரொம்ப இல்லை, நான் வந்து மாதமே ஒரு 10000 தான் 15000 தான் நான் சம்பாதிக்கிறேன், என்னால் எப்படி ஒரு 20000 30000 கொடுத்து சோலார் பேனல்லாம் போட முடியும்,
என்னால எப்படி சோலாருக்கு மாற முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஐடியாஸ் ஜஸ்ட் மாசம் மாசம் ஒரு 2000 ரூபா நீங்க சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நீங்க கரண்ட் பில் 500 ரூபா கட்டுவீங்க, சில பேர் கரண்ட் பில் சில பேர் 300 ரூபா கட்டுவீங்க, சில பேர் 1000 ரூபாலாம் கட்டுவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கட் ஆகும், இண்டிபெண்டா இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன சேவிங் மாதிரி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த கால்குலேஷன்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் கடைக்கு போவாங்க, அந்த கடையில் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வந்து ஒரு 1000 வாட் பேனல் இல்லாட்டி 350 வாட் பேனல் 4 போடுங்க, அப்போ தான் வீட்டுக்கு எல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 15000 ஆகும், ஒரு 20000 ஆகும், ஒரு 30000 ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் போயிட்டு 20000 30000 ஆகுமா அப்போலாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணி இப்படியும் நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ காய்ஸ் ஒரு ரஃப் ஐடியா நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்னோட பேனலில் நான் போய் சோலார் எனர்ஜியில் வெளியே வச்சு அதுலேருந்து நான் என்ன பண்ணுறது, என்னோட மொபைலுக்கு சார்ஜ் போட்டு காட்டுறேன். ஸோ அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் நான் வாங்கின பேனல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பேனல்ஸ்லாம் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளில போயிட்டு அந்த பேனல் வீடியோ எடுக்கிறேன், அதை பாருங்கள் அப்படின்னு நீங்கள். சரி காய்ஸ், பேனலோட ஒர்க்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இதோட கனெக்ஷன்லாம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். இவங்களே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் வயர் எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அது வழியாக நம்ம வயரை உள்ளே விட்டுக்கலாம், கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து எடுத்து வந்தது அந்த அடாப்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சோலார் அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்ததோட ப்ளஸ் மைனஸில் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் டிசியில் ரன் ஆகிற ஐட்டம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம டைரெக்டாக லோட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் டிசி எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேட்ரி வாங்கி அந்த பேட்ரியோட ப்ளஸ் மைனஸை இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவுட்புட்டை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். அந்த அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம ஏதாச்சும் சார்ஜ் போட, லைட்டுக்கு, ஃபேனுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைரெக்டாக இங்கேருந்து எடுக்க யூஎஸ்பி வழியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பழைய கார் பேட்டரி இல்லாட்டியும் உங்களோட டூ வீலர் பேட்டரி அந்த அளவுக்கு ஒரு சின்ன பேட்டரி இருந்தாலே போதும். நான் இப்போ தான் ஒரு பேட்டரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்தோடனே அதோட ஒர்க்கிங் கம்ப்ளீட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனலோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் பேசிக்காக எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு சோலார் செட்டப் பண்ணுறது, சின்ன சின்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.